أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருபெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள் என இங்கு குழும்பி இருக்கின்ற நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமலானுடைய கடைசி பத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, 20 நாட்களை விட இந்த கடைசி பத்தை இன்னும் நம்முடைய இபாதத்துகளால் அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய துவாக்கள் மூலமாக, நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாக, நம்முடைய நிறைய தான தர்மங்கள் மூலமாக இந்த இறுதி பத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இறைவனுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏத்திகாஃபினுடைய நன்மையை விளங்கி அதன் ஒழுங்குகளை பேணிய வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏத்திகாஃப் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் 10 நாட்களும் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. பெருநாளுடைய ஃபஜ்ருக்கு அவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். ஆனா இன்றைய நிலைமை என்னன்னு சொன்னா, நண்பர்களாக சேர்ந்து ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. யாரையும் சுட்டி காட்டி சொல்லல, ஒரு பொதுவா சொல்றேன், நண்பர்களாக சேர்ந்து இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லா. ஆனா செல்போன்ல 1 மணிக்கோ 2 மணிக்கோ வெளியில நண்பர்கள்ட்ட பேசுவது, லேப்டாப்ல ஸ்கைப்ல நண்பர்களோடு உரையாடுவது, இந்த மாதிரியான கூடி அரட்டை அடிப்பது, இதெல்லாம் ஏத்திகாஃபினுடைய நன்மைகளை பாலடிக்கும். ஆக அந்த அடிப்படையில முழுக்க முழுக்க இந்த 10 நாட்களும் வெளி சிந்தனைகளை ஒரு ஓரமாக வைத்து, தேவைக்கு போக வெளி சிந்தனைகளை ஓரமாக வைத்து விட்டு அல்லாஹுடைய பாதையில், ஏன்னா ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வர்றதே பெரிய கிஃப்ட்டுங்க. ஏன்னா பல பேர் வீட்டில் சும்மா வெட்டியா உட்கார்ந்துதான் ஏத்திகாஃப் இருக்க மாட்டோம். வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹுக்காக இந்த 10 நாளை நாம் எப்படியாவது அல்லாஹுக்காக சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட வந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லா. அப்படிப்பட்ட அந்த ஏத்திகாஃப் நன்மையை எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவாக தர வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய தகவலை ஆரம்பம் செய்வோம். அன்பிற்கினி அவர்களே, இன்றைய தினம் ஆரம்பமாக ஒரு பெண்மணியை குறித்து நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாய்க்கு பின்னால் தாய் என்று சொல்லிய ஒரு தாயை குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். அவர்கள் யார் என்று தெரியுமா? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். இவர்கள் எந்த அளவுக்கு பெருமானாரிடத்திலே அதிகமான மதிப்பையும் பாசத்தையும் பெற்றிருந்தார் என்று சொன்னால், ஹதீஸிலே வரலாற்றிலே ஒரு சிரிப்பான ஒரு, அதாவது ஒரு நல்ல ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இதை நீங்க பார்க்கலாம். ஒருமுறை இந்த உம் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லா கிட்ட வராங்க. ரசூல்லாட்ட வந்து, எனக்கு பயணிப்பதற்கு வாகனமே இல்லை, ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூது என்ன பண்றாங்க, ஒரு குட்டி ஒட்டகத்தை ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படி கிண்டல் பண்றாங்க. தன்னுடைய தாய் என்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்றாங்க, இப்படி அவங்கள கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி சொல்றாங்க. மீண்டும், இல்லை இல்லை, குட்டி ஓட்டகத்துக்கு நான் என்ன பண்றது, எப்படி நான் அதில் ஏறி உட்காந்து பயணிக்கிறது, முடியாது அப்படின்றவன, இல்ல தன்னுடைய அடியாளர் தன்னுடைய பணியாளர் ரசூல்லா சொல்லிடுறாங்க, ஒரு நல்ல திருஹாத்திரமான ஒட்டகத்தை இந்த தாய்க்காக நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த தாய் கிட்ட, இல்ல இல்ல உங்களுக்கு குட்டி ஒட்டகம் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கடைசியில ஒரு திருஹாத்திரமான ஒட்டகத்தை குடிக்கும் போது அந்த உம்மாயி ரலியல்லாஹு அன்ஹா சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு தாய் மகனை போல அவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த உம் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உண்மையான பெயர் என்னன்னு சொன்னா, பரக்கத் என்பதாகும். இவங்களை வந்து மக்கள் உம்முல் லிபா என்பதாகவும் அழைத்து வந்தார்கள். இந்த உம்முல் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தையின் பெயர் தஹலா பின்த் அம்ர் என்பதாகும். அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிறப்பான ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். அன்பிற்கினியவர்களே, இவங்களுடைய தந்தை வாப்பா இருக்கார் பாருங்க தஹலா. இவர் அபிசீனியாவின் நாட்டை சார்ந்தவராக இவர் இருக்கிறார். மக்காவில் வந்து அதனுடைய வியாபார நிமித்தமாக வந்தவர் மக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார். உம் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயதிலே அவர் இறந்து போயிட்டார். யாரு இந்த தஹலாங்கிறவர், இந்த உம் ஐமன் ரலியல்லாஹு சிறு பிள்ளையாக இருக்கும் இறந்து போயிட்டார். இவங்க வாலிப பருவம் அடைகின்ற லெவலுக்கு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்துல் முத்தலிப் அவர் எடுத்து என்ன பண்றாரு, இந்த உம் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவை பராமரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அப்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா இருக்கார் பாருங்க அப்துல்லா, அவங்க கிட்ட இந்த உம் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பராமரிப்புக்காக கொண்டு வரப்படுகிறார்கள். அது அவங்களுடைய பராமரிப்புல அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்துல்லா அவங்களுக்கும் ஆமீனா அவர்களுக்கும் நல்ல ஒரு உதவியாக அந்த உம் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பின்னால் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டங்கள் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் நீங்கள் நிறைய அறிந்திருக்கலாம். பிறந்த உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமாகவில்லை. பிறப்பதற்கு முன்பாகவே அவங்க தன் தந்தை இழந்தாங்க. பிறந்த 6 வருடங்கள் கழித்து தன்னுடைய தாயும் அல்லாஹ்வுடைய ரசூல் இழந்தார்கள். எப்படி அந்த சம்பவம்? தன்னுடைய அப்துல்லா மரணத்துக்கு பின்னால் ஆமீனா அவங்க தான் என்ன பண்றாங்க, அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவை முழுமையாக பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கை குழந்தையோடு தங்களுடைய வாழ்க்கையை இப்படி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் என்ன நடக்குது, தன்னுடைய மதினாவிலே பனு நசார் அப்படிங்கிற குடும்பத்தை உள்ள மக்களை பார்த்து வரலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹியும் கை குழந்தை ரசூலுல்லாஹ் ஒரு 6 வயசு தன்னுடைய நல்ல பணியாளராக இருந்த உம்மு ஐமனையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, இந்த மதினாவுக்கு போயிட்டு வர வழியில அபுவா அப்படிங்கிற இடத்துல என்ன நடக்குது, இந்த தாய் ஆமீனா அவங்களுக்கு கடுமையான நோய் வாய்ப்பட்டு அந்த அபுவாங்கிற இடத்துல அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபுவாங்கிற இடத்துக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் தன் தாயை நினைத்து அவங்க தேம்பி தேம்பி அழுதுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அபுவாங்கிற இடத்துலயே அப்ப ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை, இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் வெச்சு விடாத ஒரு ஆளா இருக்கிறாங்க, அதே இடத்துல என்ன பண்றாங்க, தன்னுடைய தாயை அல்லாஹுடைய தூதர் அடக்கம் செய்யறாங்க. அதுக்கு உறுதுணையாக யார் இருக்கிறா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய தாய் இறந்த செய்தியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி வருகிறார்கள். அப்போது தாத்தா அப்துல் முத்தலிப் என்ன பண்றாங்க, தன்னுடைய பேரனை அப்படியே தூக்கி அணைத்துக் கொண்டு மாரோடு வைத்து அழுறாங்க, தன்னுடைய தாயை இழந்த ஒரு காரணத்துக்காக. அந்த சபையிலேயே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாட்ட ரசூலுல்லாஹ்வை ஒப்படைத்து, உம்மு ஐமனே நீதான் இந்த முஹம்மதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எல்லாரும் பார்த்தாங்க. அப்துல் முத்தலிபா இருந்தாலும் அபு தாலிபா இருந்தாலும் எல்லாரும் இப்படியே பார்த்தாங்க. இப்படிதான் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதரை வளர்ப்பதிலையும், அவர்களுக்கு அதாவது அந்த ஹலிமா அப்படிங்கிறவங்கள்ட்ட என்னதான் பால்குடி பருவமாக இருந்தாலும் கூட அவங்களும் தன்னுடைய தாயை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அல் உம்மு பாதலும், என் தாய்க்கு பின்னால் நீங்கள் தான் அம்மா தாய் அப்படின்னு சொல்லி சிறப்பான ஒரு செய்தியை இவங்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் உபைத் பின் சஅத் என்பதாகும், ஸைத் என்பதாகும், உபைத் பின் ஸைத் என்பதாகும். இவரும் மக்காவிலே வாழ்ந்து வருகிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் ஐமன் என்கிற ஒரு குழந்தை பிறக்குதுங்க. இந்த ஐமன் என்கிற குழந்தை பிறந்த உடனே இவங்க பெயர் உம்மு ஐமன் என்பதாக வரலாற்றில் அறியப்படுகிறது. இன்னைக்கும் உம்மு ஐமன் என்பதாகத்தான் எல்லா வரலாற்று கிதாபிலும் இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் மதீனாவில் மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிப்போச்சு, இவங்க அவருடைய கணவர் மௌத்தா போயிட்டார். ஹிஜ்ரத் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, தன் கணவனை இழந்து ஐமன் என்கிற பிள்ளையை மட்டுமே வளர்த்தி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தன் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு மதீனாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நிலையை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, அதாவது உங்களில் யாராவது என்ன சொல்றாங்க, உங்களில் யாராவது சொர்க்கத்து பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனடியாக ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, கொஞ்சம் வயது முடிந்த பெண் தான் இருந்தால் நான் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லிட்டாங்களா இல்லையா சொர்க்கத்து பெண் என்பதாக என்று சொல்லி அந்த உம்மு, அதாவது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். என்ன அப்ப அவங்க ஏற்கனவே ஸைனப் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள் இருந்தாங்க பாருங்க, ஏற்கனவே அவங்க வரலாறுல சொல்லியிருப்போம், யாரும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களோட திருமணமாகி பிரச்சனையாகி இவங்க என்ன பண்றாங்க, மனைவி இழந்திருந்த காரணத்தினால இந்த உம்மு அதாவது உம்முல் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவை அவங்க திருமணம் முடிச்சாங்க. இந்த ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அவங்க அல்லாஹுடைய ரசூலோடு வளர்ந்த தன் வளர்ப்பு பிள்ளை என்று ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு பெருமானாரோடு நெருங்கிய ஒரு தோழமை கொண்ட ஒரு சகோதரர் அவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. வரலாற்றில் இவரை போன்ற ஒரு வீரதிகமான நபர் இருக்க முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு வாலிப பருவத்திலேயே முறுக்கேறி அந்த பருவத்திலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல ஒரு தலைமைத்துவத்தை, இன்னைக்கெல்லாம் 60-70 வயசு ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை சரியா ஜட்ஜ் பண்ண தெரியாது, ஒரு 4 பேரை சரியா வழிநடத்த தெரியாது, ஆனா ஒரு 15-16 வயது நிரம்பிய இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சமுதாயத்தை வழிநடத்துகின்ற அழகான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழ்நிலையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு நிறைய போர்களை முன்னுரிமை கொடுத்ததை வைத்து நம்மால விளங்க முடியுதுங்க. இப்ப இப்படிப்பட்ட உசாமா இந்த உம்முல் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டாவது கணவரா இருக்காரு இல்லையா, முதல் கணவர் மௌத்தா போயிட்டாரு, ஐமன்ங்கிற குழந்தை இருக்குது.
அப்ப இவங்க மூலமா என்ன ஆகுது, உசாமா என்கிற குழந்தை பிறக்கிறது. அப்போ இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோடே அவங்க இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் நபியான பின்னால் தன் தாய்க்கு ஹிதாயத்தையும் இஸ்லாத்தையும் சொல்கிறார்கள். என்னை பெற்றெடுத்த தாய் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்காமல் இறந்து விட்டார், ஆனால் நீங்களும் அப்படி போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய தாயிடத்திலே முழுமையான மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் சொல்லி தன் தாயை பக்குவப்படுத்திய பின்னால் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் என்னத்தான் இருந்தாலும் இவங்க என்ன அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தில் வந்து பராமரிப்புக்காக வந்தவங்க, யாரும் பார்க்க ஆள் இல்லாதனால இவங்க எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்கன்ற ஒரு ஏழ்மையான பார்வை மக்கத்து குறைச்சிகள் இருந்த காரணத்தினால கடுமையான கஷ்டங்களையும் வேதனைகளையும் இந்த தாய்க்கு அவங்க கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இந்த தாயுடைய தியாகம் தங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் போது மக்காவில் உஹது போரலையும் ஹைபர் போரலையும் கலந்து கொண்டு அல்லாஹினுடைய மார்க்கத்துக்காக முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்கறாங்க. ஹைபர் என்கிற ஒரு போர்ல இவருடைய வீரதிகமான செயல்பாட்டை பார்த்து அல்லாஹுடைய தூதரை இவர்களை பாராட்டினாங்கன்ற செய்தி நீங்க பார்க்கலாம். ஹுனேன் என்கிற ஒரு போர்ல, அதாவது இவங்களுடைய பிள்ளை முதல் கணவருக்கு பிறந்த பிள்ளை சொன்னோம் இல்லையா, அந்த ஐமன் என்கிற பிள்ளை இறந்து விட்டது. இன்னொரு அறிவிப்புல ஹைபர்ல இறந்ததாக ஒரு அறிவிப்பு வருது. ஹைபரோ அல்லது ஹுனேனோ ரெண்டு போரில் ஏதோ ஒரு போரில் என்ன பண்றாங்க, இந்த ஐமன் என்கிற ஒரு பிள்ளை அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக ஷஹீதாகி விட்டார், அல்லாஹுடைய மார்க்கம் ஓங்குவதற்காக தன் உயிரையும் கொடுத்து விட்டார் என்று தெரிந்த பின்னால் இந்த தாய் வேதனையோ வருத்தமோ துக்கமோ படவில்லை. அன்பர்களே, தாய்மார்கள் எல்லாம் கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹுடைய பாதையில முழுக்க முழுக்க அர்ப்பணித்த பெண்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்க முடியும், தங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க முடிவெடுக்க முடியுமா, என்னுடைய பிள்ளையை உலக கல்வியோடு சேர்த்திருக்கின்ற நல்ல அல்லாஹுடைய மார்க்கத்தை நல்ல ஒரு ஆலிமாக நல்ல ஒரு மௌலவியாக நான் ஆக்குவேன் அப்படிங்கிற உறுதிமொழி இருக்குதா, யோசிச்சு பாருங்க. என்னுடைய பிள்ளையை டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆக்கணும், கனவு ஓகே அல்ஹம்துலில்லாஹ் படிக்க வைக்கலாம், இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுப்போம், அல்லாஹ்வுடைய மார்க்க தாவா செய்கின்ற பிள்ளையா என் பிள்ளை மாறட்டுமே அப்படிங்கிற ஏக்க உணர்வு இருக்கிறதா. ஆனா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு அப்படிப்பட்ட ஏக்கம் இருந்தது, தன் பிள்ளையை அதற்காகவே வளர்த்து எடுத்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சிறு வயதிலேயே எந்த அளவுக்குங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர், அவங்க என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இன்னும் மூத்த மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இவரை ஒரு போருக்கு தலைமை தாங்கி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னா இவர் சும்மா அந்த நாலேஜ் வந்துருமா, உசாமா ரலியல்லாஹும் சும்மா நாலேஜ் வந்துருமாங்க, தன் பிள்ளையினுடைய வளர்ப்பு தானே, தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பு தானே, தன்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு வளர்த்து எடுத்தாங்க. உசாமா ரலியல்லாஹும் வரலாறை கேட்கும் போது வாலிபர்கள் எல்லாம் அல்லாஹினுடைய மார்க்கத்துக்கு வாழ்க்கை அர்ப்பணிச்சலாண்டா அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஈமானையும் தக்குவாவையும் ஏற்படுத்திய ஒருவர் யாரு, இவங்க தாயா தான் இருக்க முடியும், தந்தையை விட தாய்க்கு தான் பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிகமான பொறுப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தினந்தோறும் பார்க்கிறோம், நல்லா படிக்கலன்னு அடிக்கிறோம், ஒழுக்கலன்னு அடிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நம்முடைய பிள்ளையை ஆர்வம் ஊட்டுகிறோமா என்றால் இல்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளை ஐமன் என்கிற குழந்தை ஷஹீதான பின்னால் இந்த தாய்ப்பட்ட கவலையை விட சந்தோஷம்தான் அதிகமாக இருந்தது. அப்ப பின்னாடி வரலாற்றில் இவங்க பார்க்கும் போது இந்த ஐமன் என்கிற பிள்ளைக்கு ஒரு மகன் இருந்தாங்களாம், ஹஜ்ஜாஜ் அப்படிங்கிற மகன். அந்த ஹஜ்ஜாஜ் என்கிற மகனை பார்க்கும் போதெல்லாம் தன் பிள்ளை ஐமன் ஷஹீதானதை நினைத்து நினைத்து இந்த தாய் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு நிலைமை பார்க்கலாம். இப்படி அல்லாஹுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவங்க வாழ்க்கையில அவங்களுடைய கணவர் யாருங்க, ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தா என்கிற ஒரு போரில் அல்லாஹுடைய பாதையில ஷஹீதானார்கள். முஅத்தா என்கிற போர் எப்படிப்பட்ட ஒரு போர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம், அல்லாஹினுடைய மார்க்கத்துக்காக எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் கொடுத்த ஒரு போர், நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு போர். இன்ஷால்லாஹ் பின்பு ஒரு காலத்திலே அல்லாஹ் நாடினால் போர்க்களத்தை குறித்து நாம் விரிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இந்த முஅத்தா என்கிற போர் ரசூல் முன்னாடி பண்ணி அறிவிச்சிட்டாங்க, என்ன அறிவிச்சிட்டாங்க, இந்த ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாகத்தான் ஆவாங்க. அவரு ஷஹீதாகிவிட்டால் அந்த போரினுடைய கொடியை யார் எடுத்துக்குங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் நீங்க எடுத்துக்கங்க, அவரு ஷஹீத் ஆயிட்டா அப்துல்லா பின் ரவாஹ நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு ரசூல்ல மூணு பேருமே ஷஹீத் ஆவாங்க அப்படிங்கிற முன்னறிவிப்பு சொல்லப்பட்டது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, முஅத்தா என்கிற போரிலே அந்த ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள், ஷஹீதான் என்பது வரலாற்றை பார்க்கிறோம். அவங்களுடைய அந்த முஅத்தா என்கிற டீமுக்கு எதிரடி கொடுக்கறதுக்காகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தலைமையிலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில என்ன பண்றாங்க, சில படை அனுப்புறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தலைமையான முதல்ல சொன்ன மாதிரி உசாமா ரலியல்லாஹு அவங்க தான் தலைமையாக இருந்து செயல்பட்டாங்க. அப்படின்னு நிலைப்பாட்டை பாக்குறோம். ரசுல்லா மரண செய்தியோடு இருக்கிற நிலைமையில இந்த படை திரும்ப வந்துருது, ரசுல்லா சக்கராத்து நிலைமை இருக்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மரணித்து மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருகிறது. உசாமாவை மீண்டும் அழைக்கிறார்கள். உசாமாவே ரசூலுல்லாஹ் அனுப்பிய படை ஒருபோதும் பின் தங்க கூடாது, நீங்கள் மீண்டும் சென்று போர் செய்ய வேண்டும் என்று சொன்ன பின்னால் வேற வேற தலைவரை போட்டு நீங்க அனுப்பலாமே மூத்த மூத்த தலைவர்கள், இல்லை இல்லை, பெருமானார் யாரை அவங்க டைம்ல முன்னுரிமை படுத்தினாங்களோ அவங்களைத்தான் நானும் முன்னுரிமை படுத்துவேன். அப்படி இவரு வந்து வாகனத்தை அமர்த்தி தான் கீழே நடந்து வந்த ஒரு சம்பவத்தையும் இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய வரலாற்றில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப கணவர் இறந்து போயிட்டாரு போர்க்களத்துல, தன்னுடைய முதல் கணவருக்கு பிறந்த ஐமன் இறந்து போயிட்டாங்க, இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக முழுத்த அர்ப்பணித்த ஒரு தாய் இவங்களுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் விளங்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த தாயினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்ன பண்றாங்க, இவரு சுவைமிக்க ஒரு பானம் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் எடுத்துக்கங்களேன், அதை என்ன பண்றாங்க குடுக்கறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குடிக்காம மறுக்கிறாங்க. இதனால என்ன பண்றாங்க, அந்த தாய் கொஞ்சம் மனவேதனை அடைறாங்க. அப்ப தன்னுடைய தாய் மனவேதனை அடைஞ்சிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படல, என் தாய் தானே கோபப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரித்துக் கொண்டே போனாங்க. அடுத்து தன்னுடைய தாயை பார்க்கும் போது அதை பெரிதாகவே அவங்களும் எடுக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாய் மகனை போன்ற உறவு இவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிற நிலைப்பாட்டை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆரம்பத்தில் அன்சாரி தோழர்கள் சஹாபாக்கெல்லாம் ஏழ்மையா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து அன்சாரி தோழர்கள் மூலமா நிறைய தோட்டங்களை ரசூலுல்லாஹ் பகிர்ந்து கொடுக்கறாங்க. இந்த நீ இந்த தோட்டத்தை வச்சுக்கங்க, நீங்க இந்த தோட்டத்தை வச்சுக்கங்க அப்படி பகிர்ந்து கொடுக்கும் போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு தோட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, பனு நலீர் என்கிற, அதாவது பனு குறைதா பனு நலீர் என்கிற கூட்டத்துக்கு எதிராக ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல பாத்தீங்கன்னா நிறைய கனிமத்து பொருள் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏற்கனவே அன்சாரிகள் நிறைய தோட்டத்தை வாங்கணும் இல்லையா, அது எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருவோம்ப்பா, நமக்கு நிறைய பொருள் அல்லாஹ் கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் கொடுத்தவங்கள்ட்ட வாங்கி வாங்கி அந்த தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு இருக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி இந்த உம்மு ஐமன் அவங்க தாய் வீட்டுல இருந்து அவங்களுக்கு கொடுத்த தோட்டத்தை நீங்க வாங்கி வாங்க. இவங்க சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்க போகும்போது சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கொடுத்த அந்த தோட்டத்தை நான் திருப்பி தரமாட்டேன், இதுல வாழ்ந்து இதுல பணம் சம்பாதிக்க அல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்று கொடுத்ததை அவங்க ஞாபகத்துமா நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி சொல்லும் போது, அனசே அது ஒருபோது நீ அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுறாதீங்க, இது மாதிரி பத்து மடங்கு, ஏன்னா அந்த அனஸ் ரலிக்கு தான் அந்த சொத்து போய் சேர வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, இது போன்று பத்து, ஏன்னா அவர் யாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினத்து தோழர், அவங்களுடைய பிள்ளையா இருந்தாலும் அவருக்கு சேர வேண்டியத அவர் கேட்க போகும்போது அப்படி சொன்னதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த தாய்கிட்ட வாங்காதீங்க, இந்த தோட்டத்தை போல பத்து மடங்கு நான் உங்களுக்கு தரேன், அந்த தாயுடைய மனசு புண்படக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற செய்தி நீங்க ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறப்பை கண் முன்னாடி பார்த்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்தே பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்து ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்துங்க, நபிசுல்ல சஹாபாக்களார் மத்தவங்க மனைவிமார்களாது பின்னாடி வந்தவங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஆரம்பத்திலிருந்து பிறந்த நாள் முதல் மரணிக்கின்ற அந்த நொடி வரை பெருமானாரோடய இருந்து எந்த அளவுக்கு மகனாக தன்னை பார்த்தாங்க, தன்னுடைய மகன ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசம் நேசம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவங்களுடைய அழுகையை பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வாங்க அந்த தாய் ரொம்ப ரொம்ப அழுகுறாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய தாய் என்று ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்களே, போய் சமாதானப்படுத்தி வருவோம் அப்படின்னு சொல்லி போனா இந்த தாய் அங்கேயும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏமா நீங்க அழுகுறீங்க, எதுக்காக கண் கலங்குறீங்க, ரசூலுல்லாஹ் நினைச்சா அவங்க நிச்சயமாக இதை விட சிறந்த இடத்தில் அவங்க அல்லாஹ் வைத்து அழகு பார்ப்பான், அலாதீங்க தாயை என்று சமாதானம் கொடுக்கும் போது அந்த தாய் சொன்னார்கள், அருமை தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறப்புக்காக அல்லவே நான் இங்கு அழவில்லை, அவர்கள் சிறந்த இடத்தில் இருப்பார் எனக்கும் தெரியும், ஏன் தெரியுமா நான் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தினந்தோறும் எங்களுக்கு குர்ஆனுடைய வஹி இறங்கும், அல்லாஹ்வுடைய செய்தி எங்களுக்கு கிடைக்கும், நாள்தோறும் மார்க்க சட்டங்களை தெரிந்து தெரிந்து எங்கள் வாழ்க்கைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டே இருப்போம், ஆனால் இன்றோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த காரணத்தால் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இறங்குவதும் நின்று போய்விட்டதே, இதை என்னால் நினைத்து நினைத்து எப்படி அழாமல் இருக்க முடியும், அபூபக்கரே உமரே என்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுது இருக்கிறாங்க. இந்த அழுகையை அந்த அழுகையினுடைய காரணத்தையும் கேட்ட ரெண்டு தோழர்களும் அதே சபையிலே அமர்ந்து அழுத வரலாறு நீங்கள் புகாரி போன்ற கிதாபிலே பார்க்கலாமே. யோசித்து பாருங்க, இன்றைய தாய்மார்கள் அழுவதெல்லாம் டிவி நாடகங்களை பார்த்து, இன்றைய ஆண்கள் அழுவதெல்லாம் வியாபாரம் இழப்பாகிவிட்டதே என்று அழுகின்ற தாய்மார்களை நண்பர்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலக காரியத்துக்காகத்தான் நம்முடைய 99% அழுகை இருக்கிறது. அல்லாஹ்வை நினைத்து குர்ஆனை நினைத்து குர்ஆனி வசனங்களை படிக்கும் போது இறைவா இதோ நான்
உனக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் ரஹ்மானே என்கிற ஏக்க உணர்வோடும் தவிப்போடும் என்றைக்காவது நம்முடைய கண்கள் குளமாக இருக்கிறதா மக்களே? அல்லாஹ்வுக்காக அழுத கண்கள் ஒருபோதும் நரகம் தீண்டவே தீண்டாது என்று பெருமானார் சொன்னார்களே. ஒருவன் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது பிரார்த்தித்த கண் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையில் அளவே விட மாட்டான். அடியானே நீ உலகத்தில் அழுது எனக்காக போதும், இந்த நாளில் நீ அழ வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான் என்கிற உள்ளக்கத்தோடு உள்ளச்சத்தோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்க. அப்படிப்பட்ட குரானுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? தாய்மார்கள் யோசிச்சு பாருங்க, நண்பர்கள் யோசிச்சு பாருங்க. குரான் எடுத்து பார்க்கும் போது எவ்வளவு கொட்டாய வருது, தூக்க வருது, மூடி வச்சுட்டு தூங்கலாம் நினைப்பு வருது. ஆனா அன்றைய தாய்மார்கள் அப்படி அல்ல, அன்றைய பெண்கள் அப்படி அல்ல, அன்றைய சஹாபாக்கள் அப்படி அல்ல. குரானுடைய ஆயத் இறங்காதா அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க, கண்ணு தெரியாத ஒரு தோழர், அவருடைய ஒவ்வொரு நாளும் வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சலாம் சொல்லி அல்லாஹ்வின் தூதரே இன்றைக்கு ஏதேனும் வகை இறங்கியதா, அல்லாஹ்வின் தூதர் இன்றைக்கு மார்க்க செய்தி எங்களுக்கு புதிதாக கிடைத்திருக்கிறதா என்று கேட்காமல் அவருடைய வாழ்க்கை அவருடைய நாளை அவர் கழிப்பதில்லை. அப்படியானால் இன்றைக்கு பயான்கள் மாதம் ஒரு ரமலான்ல ஒரு மாதம் கேட்டுவிட்டால் பெரிய பயானை கேட்டோம், அல்ல பெரிய பயானை பேசிட்டோம் நினைப்பு வரவே கூடாது. காலம் முழுவதும் அல்லாஹ்வுடைய ஆயத்தை அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா இந்த ரமலான்ல தாகத்து பசித்து எல்லாம் எதுக்காக நோம்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்காக தானங்க. அந்த குரானை படிக்கும்போது அன்றைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி எழுதியிருக்கிறார்களே. ஒருமுறை பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே சஜிதாவிலே இருந்து அழ ஆரம்பித்தவர்கள் அடுத்த நாள் ஃபஜர் வரையிலும் அழுது தேம்பி தேம்பி எப்போ சஜிதாவிலே உட்கார்ந்து அழுகுறாங்க. ஜிப்ரீலே வந்து விட்டார், முஹம்மதே என்ன காரணம் அதிகமாக அழுது உங்க ரப்பிட்ட கேக்குறீங்க என்ன காரணம்? 5வது அத்தியாயம் 118வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறானே, நாளைய மறுமையினுடைய நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாமி அல்லாஹ் விசாரணைக்காக கொண்டு வரப்படும் போது, ஈசாவே இந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் உம்மை கடவுளாக்கி விட்டார்கள், இவர்களை நான் என்ன செய்யட்டும்? யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் நீ படைத்தவர்கள், உன்னுடைய அடிமைகள், இவர்களை தண்டிப்பதும் இவர்களை தண்டிக்காமல் இருப்பதும் உன்னுடைய கருணை யா அல்லாஹ் என்று அவர் ஒதுங்கிக் கொள்வார். அப்படியானால் ஜிப்ரீலே என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம் நாளைய மறுமையிலே நன்மைகள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் நரக படுகொலை தள்ளப்பட்டால் அதை என்னால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஜிப்ரீலே அதை நினைக்கும் போதுதான் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நான் அழுகிறேன் என்று பெருமானார் சொன்னார்களே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் சொல்லப்படும் போது நம்முடைய ஈமான் படபடக்கிறதா? நம்முடைய ஈமானில ஒரு வேகம் இருக்கிறதா? நம்முடைய ஈமானில ஒரு துடிதுடிப்பு இருக்கிறதா? இல்லையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே சொல்கிறானே, 8வது அத்தியாயம் 2வது வசனம், இன்னமல் மூமினூன் அல்லதீனா இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின் யார் அல்லாஹ் என்கிற பெயரை கேட்டால் அவன் உள்ளம் நடுநடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும், இரையச்சம் அதிகரிக்கும், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துடும் அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற மனப்பக்குவத்தை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் மீதே முழுமையான நம்பிக்கை அவர் வைத்திருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே, நபியே நீங்க தாமா எல்லாருக்கும் சாட்சி அப்படின்ற ஆயத்தை கேட்ட பின்னால் அப்துல்லா பின் மசூதே இந்த ஆயத்தை ஓதுவன் கொஞ்சம் நிப்பாட்டுங்கள் என்று அவர் தலையை உயர்த்தி ரசூலுல்லாஹை பார்க்கிறார். தாடி நினைகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இனி ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி வீட்டிலே இருக்கும்போது 3வது அத்தியாயம் 190வது ஆயத்தை படித்தார்கள். இன் ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபி லைலி வன்னஹாரி, வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்ததிலே இரவு பகலை மாறி மாறி வரச் செய்வதிலே லஆயாத்துல் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பெரிய அட்டாட்சி வைத்திருக்கிறானே. எது குரூன் அல்லாஹ் கியாம வகுஊதன் வலா ஜுனூபிஹிம், நின்ற நிலைமையிலும் அமர்ந்த நிலைமையிலும் ஒருக்க சாய்த்து படுத்த நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய அட்டாட்சியை பார்க்கும் போது, அல்லாஹ்வுடைய அருக்குடைகளை உணரும் போது அந்த அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களே. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இது வீணுக்காக விளையாட்டுக்காக சும்மா நீ படைக்கலை அல்லாஹ், சுபஹானக வக்கினா அதா பண்ணார், இறைவாடி மிக மிக தூய்மையானவன், நரகத்தின் தண்டனை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் என்று அந்த ஆயத்தை படித்து துடியா ரசூலா துடிச்சாங்க. என் ரப்ப எனக்கு கொடுத்த நியமத்து எவ்வளவு, என் அல்லாஹ் எனக்கு கொடுத்த கண்ணியம் எவ்வளவு என்று நினைத்து நினைத்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை படித்து அழுதார்கள். அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதம் இந்த தாய் அழுதார்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள். குரான் இறக்கப்பட்டதை நின்று போச்சே அப்படின்னு அழுதாங்க. ஒரு மணி நேரம் பயானா எப்ப முடியும்? நெலஞ்சு நெலஞ்சு உட்காருகின்ற மக்கள் நம்மளே சிலர்கள் உண்டு. அல்லது அல்லாஹ்வுடைய பயான் சொல்லி கேசட்டை கொடுங்க, அல்லது பயான் புக்க கொடுத்தா, அல்லது இஸ்லாமிய சொந்தமான குறிப்பேடுகள் கொடுத்தோம் சொன்னா அதை எத்தனை பேர் எடுத்து படிச்சு பாக்குறோம்? நம்முடைய வீடுகளில் குரான் இருக்கிற இன்றைக்கும் தூசி பழிந்துதான் இருக்கிறது. ரமலானுக்கு வேண்டுமானால் நன்மையை சம்பாதிக்கணும் என்கிற ஒரு ஆர்வத்தில் எடுத்து ஓதுறோம். ரமலான் முடிந்து விட்டால் குரான் எங்கேயும் நாம் எங்கேயும், நமக்கு என்ன தொடர்புங்க?
அல்லாஹ் 14வது அத்தியாயம் 1வது ஆயத்தில் சொல்கிறான், அலிஃப் லாம் ரா ஜாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். அலிஃப் லாம் மீம் 2வது அத்தியாயத்தின் 1வது வசனம், இது அல்லாஹ்வுடைய வேதம், எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். 14வது அத்தியாயத்தில் 1வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் ரா, இது நம்முடைய வேதம், நன்மையான மக்களை வழிகேட்டிலே இருந்து, இருளிலே இருந்து, அசத்தியத்திலே இருந்து, ஒளியின் பக்கம், வெளிச்சத்தின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம், மறுமையின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைத்து வருகின்றான் இந்த வேதத்தின் மூலம். அதே குர்ஆன் நம்முடைய கையில இருக்கிறது, அதே வேதத்தை படிக்கிறோம். ஆனால் யூதர்கள் எப்படி தௌராத்துடைய வேதங்களை, தௌராத்துடைய வசனங்களை முதுக்கு மேல தூக்கி போட்டாங்களோ அந்த மாதிரி போற்றாதீங்கம்மா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். மசலுல்லதீன ஹம்மிலுத் தௌராத் ஸும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா, அந்த யூதர்கள் தௌராத் என்கிற வேதத்தை கொஞ்சம் கூட, மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் தொழுது வாங்கி வந்த வேதத்தை முதுகு தூக்கி போட்டாங்க. கழுதை செக்கை எப்படி சுமக்குமோ, சுமைகளை வைத்துக் கொண்டு அந்த மாதிரி ஒரு சுமையா தான் பார்த்தாங்க. மக்களே மக்களே, இந்த ஆயத்தை நீங்க அப்படி பார்க்காதீங்க, இந்த வசனங்களை நீங்கள் புரியுங்கள். அப்பலா எத்தபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா, இந்த குர்ஆனை நீங்கள் விளங்க மாட்டீர்களா, ஆமா அலா குலூபி நக்ஃபாலுஹா, உங்கள் உள்ளங்கள் பூட்டுகளா பூட்டப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறானே, என்ன கஷ்டம். இன்றைய தாய்மார்கள் ஆண்களும், ஆண்கள் நாடகத்தை பார்த்து அழுகிற ஆண்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கோம் தெரியுமா. அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லி காண்பிக்கப்பட்டால் உடம்புல அப்படியே ஒரு முறுக்கு இருக்கிற, உடம்புல அப்படியே உணர்வு தெளிக்கிற அளவுக்கு நம்முடைய தேகங்கள் எல்லாம் அப்படியே ஆயிருக்குதாங்க. யோசிச்சு பாருங்க, என் உட்பட அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டால் அப்படி ஆக வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய ஆயத்துகள் அந்த அடியார்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் தலீனு ஜுலூதுஹும், தோள்கள் எல்லாம் மெய் சிலிர்க்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா மனிதன் உணர்வே இல்லாம இருக்கிறான். என்னத்தான் கேட்டாலும், இன்னைக்கு பயான் பண்ணாலும், அடுத்த வாரம் கேட்டா, அல்ல காலையில ஜிம்மா பண்ணிருப்போம், மதியானம் ஜிம்மா பண்ணிருப்போம், அசருக்கு என்ன பயான் பண்ணான்னு கேட்டா தெரியல. இந்த மாதிரி மக்கள். ஆனா அன்றைய மக்கள் அப்படி அல்ல, சுபு தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல்ல கேட்பாங்க, இன்னைக்கு ஆயத் இறங்கியதா, மகிழி முடிந்து விட்டால் ஆயிச்சிறங்கியதா, பெருமானார் சொல்லால் இந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் குர்ஆன் குர்ஆன் குர்ஆனாக இருந்தாங்க. ஜைதுபின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 14-15 வயதிலேயே பெருமானாருக்கு குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அதே வரிசையில் மாறா மனப்பாடம் பண்ணாங்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை சூறாக்களை மனப்பாடம் பண்ணி கொடுத்திருப்பீங்க, நமக்கு குல் வல்லாஹு அஹத் இன்ன ஆதைனா, இது போன்ற சூறாக்களை தவிர எத்தனை சூறாக்கள் நமக்கு மனப்பாடம். ஆனால் இன்றைக்கு வியாபார நிமித்தமாக, உலக வேலை நிமித்தமாக எல்லா விஷயத்தையும் படித்து, ஏபிசிடி தெரியாதவங்க கூட அல்ஹம்துலில்லாஹ் லேப்டாப் நெட்டுன்னு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா குர்ஆன் வந்தா தலையை சொல்லிட்டு நிக்கிறோம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானா? இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டாமா? இந்த தாய்மார்கள், இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அழுதார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், குர்ஆனாக நாம் வாழணும். அல்லாஹ் அலா கேக்குறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், மனிதா சூடு சுரண சதை ரத்தம் எல்லாம் ஓடுது உனக்கு, உனக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொன்னா ஒரு உணர்வே இல்ல, நம்மளை மாத்திக்கணுமே, நம்மளை திருத்திக்கணுமே அப்படிங்கிற நினைப்பு இல்ல. இதே வசனங்களை ஒரு மலையின் மீதோ, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஅய்தஹு காஷியன் முத்தசத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ், ஒரு கல் மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் லரஅய்தஹு, நீங்கள் மக்கள் பாப்பீங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சுக்குள்ள பறந்து ஓடின ஒரு கல்லுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு இல்லையே என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் இந்த தாய் எதற்காக அழுதார்கள்? அல்லாஹ்வுடைய ஆயத்தை படித்து, எங்களுக்கு இனி ஆயத்தை இறங்காதா, நமக்கு இனி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்தி இன்னும் நமக்கு விரிவா கிடைக்காதா, ஒவ்வொரு நாளும் ஏங்குறாங்கன்னு சொன்னா, அந்த ஏக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நோன்பு வைப்பதிலே ஒரு அர்த்தம் உண்டு, அல்லாஹ்வுக்காக நின்று தொழுவதிலே ஒரு அர்த்தம் உண்டு, அல்லாஹ்வுடைய ஆயத்தை படித்து விளங்குவதிலே ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வுடைய ஆயத்தை எடுத்து உலக மக்களுக்கு சொல்கின்ற நிலை என்றைக்கு மாறப்போகிறது? 7 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் ஆலிம்கள் மட்டும்தான் குர்ஆனை பேச வேண்டும் அல்ல, தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் பள்ளி வாணி உளவு ஆயா பிற மக்களுக்கு சொல்கின்ற பொறுப்பையும் அந்தஸ்தையும் உணர்வையும் அல்லாஹ் உங்களுக்கும் தந்திருக்கிறான், எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும் ஆனால் இந்த குர்ஆன் பக்கம் திரும்ப வேண்டும். குர்ஆன் ஒன்றை ஹராமும் சொல்லுதா, அதை தூக்கி எறியணும், ஒன்றை ஹலாலும் சொல்லுதா, அதை யார் எதிர்த்தாலும் அதை செய்கின்ற மக்களாக இருந்தால் இந்த நோம்புக்கு ஒரு பலன் உண்டு, நம்முடைய சஹருக்கு ஒரு பலன் உண்டு, நம்முடைய இஃப்தாருக்கு ஒரு பலன் உண்டு. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிய சமுதாயமாக நம்மை விரும்ப சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த தாயின் வரலாற்றின் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 5 அல்லது 6 மாதத்தில் அவர்கள் மரணித்தார்கள். 6 மாதம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 5 அல்லது 6 மாதத்தில் இவங்க மரணிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இவங்க மரணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. ஆனா இது வந்து லைவான செய்தி, நம்ம விளங்கிக்கலாம். எப்படி
ஹாஃபில் இப்னு ஹஜர் என்பவர் அறிவிக்கிறாரே, உமர் அலி அல்லாஹ் ஆட்சியில தான் அதாவது உம்மு ஐமன் அலி மரணிச்சாங்கன்ற ஒரு செய்தி பாக்கிறோம். ஆனா வேற ஒரு அறிவிப்புல உமர் அலி அல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறமா இந்த தாய் அழுகுறாங்க, நீண்ட ஆயுசு தாய்க்கு அல்லாஹ் கொடுத்தானா, மரணிச்சொன்ன உமருடைய மரணத்தால் இஸ்லாமே பலகீனமாய் பட்டு போச்சே அப்படின்னு சொன்னாங்கன்ற செய்தி ஆதாரபூர்வம் நமக்கு கிடைக்குது. அப்போ உமர் அலி அல்லாஹ் ஆட்சியில் இவங்க இருந்தாங்கன்றது விளங்குது. அடுத்து உஸ்மான் அலி அல்லாஹ்வின் ஆட்சியில ஒரு பேரித்த மரத்தினுடைய அடிப்பகுதியை குடைந்து அதனுடைய குருத்தை, அதாவது அந்த மரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி என்ன பண்றாங்க, வெளியில கொண்டு வந்து உசாமா என்பவர் அவங்க மகன் இல்லையா தன் தாயிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பாக்கிறோம். அப்போ உஸ்மான் அலி அல்லாஹ்வின் ஆட்சி வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு தெரியுது. அப்ப உஸ்மான் அலி அல்லாஹ்வின் ஆட்சியில இவர்கள் மரணம் அடைந்தாங்கன்றது நம்ம விளங்க முடியுது. அப்ப உஸ்மான் அலி அல்லாஹ்வின் ஆட்சி வரைக்கும் இவங்க வாழ்ந்து மார்க்க பணிக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். தங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளை உசாமா, எனக்கு கணவனை இழந்துட்டாங்க, முதல் பிள்ளையான ஐமணி இழந்துட்டாங்க, இரண்டாவது அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் வீரவசனம் ஊட்டி ஏகத்துவத்தின் போதனைகளை சொல்லி சொல்லி மேலும் மேலும் பக்குவப்படுத்திய ஒரு தாயாக இவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம் ஐமன் அலி அல்லாஹுடைய வரலாறு நம்ம கேட்கும் போது எல்லா விதமான படிப்பு நமக்கு இதில் இருந்தாலும் கூட ஒரே ஒரு படிப்பினை இந்த உரையினுடைய இறுதியில் நான் குறிப்பிட்டதை போல நம் எல்லோருக்கும் இந்த ரமலான் மிக மிக வேகமாக நம்மை விட்டு பிரிந்து கொண்டு இருக்கிறது. மிக மிக வேகம் கடைசி பத்தி அடைந்து விட்டோம். கண்மூடி துறப்பதற்குள்ளால் இன்ஷால்லா பெருநாள் வந்துவிட போகிறது. அப்படிப்பட்ட இந்த நாள் ரமலான் விட்டு நம்மை விட்டு போகும் போது இன்ஷால்லா நான் குரானாக வாழ்வேன், குரான் ஹதீஸ் எங்கள் உயிர் மூச்சு என்று வாயளவிலே சிலர்கள் சொன்னாலும் கூட நம்முடைய மார்க்க அடிப்படையில அந்த மாதிரி லைஃப் வாழ்ந்து காட்டணும். இந்த 100 புத்தகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல் இடம். கிறிஸ்துவரா வாழ்ந்த ஒருத்தர் தன் ஒருத்தர் என்ன பண்றாரு, தன் கடவுளா மதிக்கிற ஜீசஸுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4வது இடம், ஆனா அவரு ரசூலுல்லாஹ் முதல் தியான் கொடுத்தாரு. கைப்பகான ஹயாத்து ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, வகான ஹயாத்து குர்ஆன் வ ஹுல்கு குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தோல்வி எல்லாமே குர்ஆனா இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் வெற்றியை தந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்கிற அந்தஸ்து நமக்கு வேண்டுமையானால் இந்த குரானையும் ஹதீஸையும் நமது ரெண்டு கண்ணாக, நம்முடைய உயிர் மூச்சாக, நம்முடைய உடம்பிலிருந்து உயிர் பிரியும் போது இந்த குரான் நம்மை விட்டு பிரிய வேண்டுமே தவிர, வாழும் போது நாம் வேற, குரான் வேற, குரானுடைய கட்டளைகள் வேற, ஏன் வாழ்க்கை வேற என்ற நிலைமை இல்லாமல் குரானை நினைத்து அழுவது பெரிய பெரிய பாக்கியம். அழுவதெல்லாம் இரண்டாவது இது. முதல் விஷயம் குரானை விளங்குவோம், குரானை படிப்போம், அல்லாஹுடைய ஆயத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட குரானாக வாழ்ந்து குரானாக மரணித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே குரானை வசனத்தின் அடிப்படையில் ஏகத்துவத்தோடு மரணித்து நாளை மறுமையிலே தாய் தந்தை உறவுகள் எல்லாரும் விரண்டு ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்றானே யோம யஃபில் மர்உ மின் அகீஹி, சகோதரன் ஓடுவான், தாய் ஓடுவார், பிள்ளைகள் ஓடும், பிள்ளைக்காகவே வாழ்ந்திருப்போம், பிள்ளைகள் பார்த்து ஓடும். அந்த நேரத்தில் குர்ஆன் நடுவில் வந்து நிற்கும். அல் குர்ஆன் வஸ்ஸௌமி யஷ்ஃபானி ஃபியௌமில் கியாமா, மறுமை நாளில் குர்ஆன் நோன் வந்து நிற்கும். யா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின்படி இந்த வசனமே வாழ்ந்தா யா அல்லாஹ் என்று சொல்லுமே. அப்படிப்பட்ட நன்மை தரக்கூடிய எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்ந்து குர்ஆனிய சமுதாயமாக ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க உம்மத் என்கிற அடிப்படையில் வாழ்ந்து இந்த தாயுடைய வரலாறை கேட்கும் போது நாமும் அல்லாஹுடைய வசனங்களை கேட்டு அல்லாஹுடைய அற்புதங்களை உணர்ந்து அழுகின்ற மக்களாக அல்லாஹுடைய நேசத்தால் அல்லாஹுடைய அச்சத்தால் அவனுடைய பாக்கியங்கள் Islamic Peace Media Channel-ஐ சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். நாள்தோறும் புதிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.